தென் தமிழகத்தை சேர்ந்த மக்களின் மிக நீண்ட கோரிக்கையாக இருந்து வருவது சென்னைக்கு இரண்டாவது பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது. ஆனால் இந்த விடியாதிமுக அரசு அதை திறக்க திராணி இல்லாமல் கம்பி கட்டும் கதையெல்லாம் அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் போனதற்கு இந்த முறை என்ன காரணம் கூறினார்கள் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னைக்கு இரண்டாவது பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது தென் தமிழகத்தை சேர்ந்த மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கை. இதை உணர்ந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்துள்ள கிளாம்பாக்கம் பகுதியில் சுமார் 88 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னைக்கு இரண்டாவது பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அப்போதே பேருந்து நிலையத்தின் 80% பணிகள் நிறைவுற்றிருந்தது. துரதிருஷ்டவசமாக அதன் பிறகு திமுக ஆட்சி அமைத்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் தொடர்ந்து திட்டத்தில் குளறுபடிகளை செய்து பல கட்டிட அமைப்புகளை மாற்றி அமைத்தது விடியா திமுக அரசு. இதற்கு காரணமாக மழை, வெயில், புயல், கொரோனா வைரஸ் தொற்று என பல கம்பி கட்டும் கதைகளை கூறிக்கொண்டிருந்தது. விநாயகர் சதுர்த்திக்கு ரெடியாகுது, தீபாவளிக்கு ரெடியாகுது, பொங்கலுக்கு சொகுசா போகலாம், நியூ இயருக்கு புதுசா போகலாம் என வரிந்து கட்டிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டனர். தற்போது சேகர்பாபுவோ பணிகளை பார்வையிட்டு விட்டு இன்னும் 10% பணிகள் முடிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். ஆக இந்த பொங்கலுக்கும் பேருந்து நிலையம் திறக்கப்படாது. அதைத்தான் அமைச்சர் சேகர்பாபு முயற்சி செய்யலாம் என ஈயம் பூசுவதைப் போல கூறியிருக்கிறார். முயன்று பார்க்கலாம், குறிப்பிட்ட தேதியை நிர்ணயிக்க முடியாது. என்றால் இன்றைய ஆய்வின் போது துறை செயலாளரும் நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் பல்வேறு புதிய பணிகளை இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்படுத்த வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அவைகளையும் இணைத்து மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் எவ்வளவு விரைவாக இந்த பேருந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த பேருந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அளிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஒரு காலம் இடையில் ஏற்பட்ட புயல், இடையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, இவைகள் தான் முக்கிய காரணங்கள். நீங்களே நன்றாக அறிந்தது, இந்த புயல் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளுக்கு போதிய கால அவகாசம் ஏற்பட்டது. அதோடு இல்லாமல் இந்த புயல் மழை வெள்ள பாதிப்பின் போது போதிய பணியாளர்கள் பணிகள் நடைபெற வேண்டிய இடங்களுடைய சூழ்நிலைகள் பொறுத்து காலதாமதம் ஏற்படும். திரைப்படங்களை வாங்கவும் மகனை அமைச்சராக்கவும் முதலமைச்சருக்கு நேரம் இருக்கும். ஆனால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முதலமைச்சருக்கு நேரம் இருக்காது என பொதுமக்கள் குமுறுகிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் டெல்லி பாபுவுடன் பாலாதுரை சாமி.